அதே பிணவாட வருகிற போது இந்த சுடலை நினைக்கிறார், நம்முடைய தாய் அமர்தனாவு நினையாது, மயானத்திலே மாண்டபிணத்தை சாப்பிட வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்படியே ஓடி வருகிற, ஓடி வருகின்றார். அப்படி தொட்டிலை விட்டு கீழே துள்ளி, கீழே துள்ளி மயான காட்டிலே வந்து, மாடன் சுடலை ஈசனாகப்பட்டவர் மாண்டபிணத்தை எப்படி சாப்பிடுகிறார், எப்படி அம்மா வேகிகின்ற பிணத்தை வேண்டும் மாயாண்டி, இந்த மாயாண்டி புகையோடு புகையாக போய் குதித்தான் தில்லை வனம். அவன் கால் மாடி வேகம் முன்னால் தலை மாட்டை எழுக்குகிறான், தலை மாடி வேகம் முன்னால் கால் மாட்டை எழுக்கிறாய், தலை மாடி வேகம் முன்னால் கால் மாட்டை எழுக்குகிறான். மூட்டத்தை பிரித்திட்டாரே முண்டேலால மாயா, கரும்பை போல சுவைக்குகிறார், கரும்பு போல சுவைக்குகிறார், முட்டாங்காலை எலும்புகள முறுக்கு போல சடிக்குகிறார், முட்டாங்காலை எலும்புகள முறுக்கு போல கடிக்குகிறார். மாயா தில ஒரு பீணமா வலது கையில் ஐந்து, மாயா தில ஒரு பீணமாம் வலது கையில் ஐந்து பீணம், தோளா தில போட்டு அபினம் உங்க மால போடு, தோளா தில போட்டு பீணம் மலைய போடுகிறான். அம்மா பிச்சு பிச்சு தும்பா ஹாரோ, பிச்சு பிச்சு தும்பா ஹாரோ, மாண்டி வந்த பேயருக்கோ விருந்தளித்தா, சுடலை எட்டு மாத சூழி பெண்ண, அப்படியே எல்லாத்துக்கும் பிடிச்சு அள்ளி போட்டு விட்டு வயிறார சாப்பிட்டு ஏப்பம் போட்டுட்டு வர சொல்ல, பிணத்தை வாரி வாரி சாப்பிடுற அப்படியே அல்வா போல சாப்பிட்டாரு இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடல. ஐயா கவலைப்படாதப்பா, இதுக்கு ஒரு ஜிஞ்சராது சுருட்டாது அடிக்கணும். அப்படியா, வயிறார சாப்பிட்ட மைந்தனாகிய சுடலை மீண்டும் குழந்தையாக வடிவம் கொண்டு தொட்டில வந்து படுத்துக்கிட்டாரு. சுடுகாட்டுக்கு போகும்போது கொடிமரம் போல் வளர்ந்து போற, வளர்ந்து போனாரு. மயான காட்டிலே கொள்ளையடித்து எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த பின்னால மீண்டும் மைந்தனாக வந்து தொட்டில தூங்குற. ஆமா, அம்மாவுக்கு தெரியாத மாதிரி, ஆமா முன்படுத்த பிள்ளை போல மைந்தனாகிய சுடலை மாயாண்டி படுத்து தூங்குகிறார். சும்மா தூங்குறாரா, எப்படி தூங்குதாரு, என்ன செய்தாரு, நீண்ட பிள்ளைய போல விம்மி விம்மி அழுகிற. ஆமா, வயிறு பசிய குழந்தை போல அடுத்தால அழுதாரு. பார்வதி அம்மா பார்த்த என்ன, ஆகா பிள்ளைய கருக்கல்ல போட்ட பிள்ளை. ஆமா, ஒரு சாம நேரம் ஆச்ச, சாமமும் முடிஞ்சு விடிய காலம் ஆக போகுது, 6 மணி 8 மணி ஆக போகுது. மைந்தன் பசியாலே அழுகிறானே, அழுகின்றானே. ஓடி வந்த அம்மா பார்வதி, அம்மை உமா பார்வதியாள் பாலகனை எடுத்த, அப்படியே பாலமிரதம் கொடுக்கிறா பார்வதி. ஆமா, பார்வதியால் பாலமிரதம் கொடுக்க போகின்றார். பாலமிரதம் உண்டமாயாண்டி சுடலை, அம்மா இந்த சுடலமான சுவாமி, இந்த சுடலமான சுவாமி எப்படி இருக்கிறார், எப்படி அம்மா பாலமிரதம் உண்ட பிள்ளை, உண்டு பிள்ளை பறக்க பறக்க முழிக்கிறார், முழிக்கிறானே. முனையமரம் உண்ட பிள்ளை, உண்டு பிள்ளை முழு சுருட்டி பார்க்கிறார், பார்வதியா பைங்கிரியால் என்ன என்ன எண்ணுகின்றாள்.
ஆகா இவனை பிள்ளையாகத்தானே எண்ணியிருந்தோம். ஆமா ஒரு வினந்தினியா வந்திருக்கின்றானே. மைந்தனாக எண்ணியிருந்தோம். ஆமா ஆண்டவனத்தை தின்றிருக்கின்றானே. மையந்தினியாக இருக்கிறானே. இருக்கின்றானே பாலு குடிக்க மாட்டுக்கான. இனிமேல் இந்த கைலாசத்திலே இந்த சுடலை மாட சுவாமி இந்த முண்ட சாமியை வைக்க கூடாது. வைக்க கூடாது. அப்படி என்று அம்மை பார்வதி யாரை அழைக்கிறார்? யார் அழைக்க? தில்லைவானோ காத்து வரும். தில்லைவானோ காத்து வரும். அவன பேச்சி மாதரசை அவன பேச்சி தில்லைவனம் காத்து வருகின்ற வனப்பேச்சி அம்மாளை அழைக்கிறார். வனப்பேச்சி அம்மாளை சரி அதாவது நெல்லை கொக்கிரகுளமா நகரத்தை சார்ந்த நமக்கு சொந்த ஊர் வல்ல நாடாக இருந்தாலும் நெல்லை கொக்கிரகுளம் தொல்காப்பியர் தெருவிலே வீற்றிருக்கக்கூடிய மணிசங்கரமால் வில்லிசை குழுவினர் அதாவது மணிசங்கரமால் வில்லுப்பாட்டு அப்படின்னா என் ஆண்டவன் ஆயாண்டு சுடலை மாடோ சுவாமியுடைய பகவானுடைய வரலாற்றை இப்பொழுது இந்த கேசட்டு மூலியமாக நாமல் ஒளிபரப்புகின்றோம். அப்படி இருக்க ஆண்டவன் ஆயாண்டு சுடலை மாட சுவாமி அம்மை பார்வதி பார்த்தார். ஆகா இனிமேல் இவன் இங்க வைக்க கூடாது. வைக்க கூடாது இந்த மாயாண்டி சுடலைய. இல்லைவனம் காத்து வருகின்றதானே பேச்சி அம்மாவை அழைத்து அழைத்து ஏ அம்மா பேச்சி அம்மா என்ன இதனால் இதுவரைக்கும் இந்த மாயாண்டி சுடலை முண்டசுவாமியை நான் வளர்த்தேன். சரி இனிமேல் இந்த பிள்ளைகளை என்னால வளர்க்க முடியாது. இவ ரொம்ப சேட்டை பண்றாம்மா. என்ன செய்ய? நீதான் வளர்க்க வேண்டும். பார்த்தால் பேச்சியம்மா நானும் பிள்ளைக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஏங்கிக்கிட்டு இருக்கேன் குழந்தையா இல்லன்னு. அப்படியா? எனக்கு துணைக்கு ஒருத்தன் இருக்கட்டும் தான் சரித்தா. பனை பேச்சு குளி பேச்சு மாய பேச்சியம்மாள் மாயாண்டு சுடலை முண்டசுவாமி மூன்று பிள்ளையும் வாங்கி வளர்க்கிறான். வளர்க்கின்றாள். அப்படி பேச்சு மகன் பேயாண்டியாக மாயாண்டு சுடலை முண்டசுவாமி வளரும் போது வளர்ந்து வருகின்ற போது இந்த சுடலை சும்மா இருக்காரா? இந்த சுடலை என்ன செய்கின்றார்? அவர் தில்லைவனம் போவாரா சுடுகாடு வருவாரா? தில்லைவனம் போவாரா சுடுகாடு வருவாரா? சுடுகாடு போவாரா கைலாயம் வருவாரா? சுடுகாடு போவாரா கைலாயம் வருவாரா? அங்கும் இங்குமாக நடைய வைக்க இனிமேல் இந்த கைலாசத்துல வைக்க கூடாது. இது என்ன கைலாசம்? சைவ கைலை. சாம்பிராணி மணக்கக்கூடிய கைலாசத்துல தலவாடைய கொண்டு கலந்துட்டான. பிச்சுப்பு மணக்கக்கூடிய கைலாசத்துல பரவாடை கொண்டு போட்டுட்டான். சரதா சாம்பிராணி மணக்கக்கூடிய கைலாசத்துல தலவாடைய கிடக்கின்றான். சரதா பகனே மாயாண்டி. ஏ மாயாண்டி. ஏ சுடலை. என்ன இனிமேல் இந்த கைலாசத்துக்கு நீ ஆகாது. என்னது நான் கைலாசத்துக்கு ஆகாதா? பொண்ணு வெள்ளிக்காக பூலோகம் போக வேணும். பொண்ணு வெள்ளியாக பூலோகம் போக வேணும். ஆண்டவன் சொல்லும் போது அழகு பிள்ளை மாட சுவாமி. ஆண்டவன் சொல்லும் போது அழகு பிள்ளை சுடலை தெய்வம். அப்பா என்ன என்னை பூலோகம் போக சொல்லுகிறேன். ஆமா என்ன நீங்க பூலோகம் போக சொல்றீங்க? மகனே நான் பெற்ற மகனே சுடலை மகாட சுவாமி. என்ன இனிமேல் இந்த கைலாயத்துக்கு நீங்கள் மூன்று பேர் ஆகாது. ஏன் என் கைலாயத்துக்கு எதுக்கு போனா ஆகாது? பொண்ணு வெளிக்கு ஆகாது பூலோகம் பொங்கலப்பா. சரி ஆண்டவன் சிவன் சொல்லுகிற போது சுடலை மாடசுவாமி முண்டசுவாமி கேட்கிறார். என்ன கேட்கின்றார்? அப்பா நாங்கள் பூலோகம் போக வேண்டுமானால் நாங்கள் பூலோகம் போக வேண்டுமானால் இந்த கைலாயத்தில் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? உனக்கு என்ன வேண்டும்? ஏழு நிலைய வேணும். யாமசாம ஊட்டு வேணும். எனக்கு யாமசாம ஊட்டு வேணும். பத்து நிலைய வேணும். வரன் போட்டு எனக்கு இப்படி கூட கொடுக்க வேண்டும். கிட்டாக பீடம் போட்டு ஏனி வச்சி மாலை சாத்தி உச்சியிலே கும்ப கலசம் ஏத்தி வைத்து அது எனக்கு சில்வர் கொடுத்த வஜ்ராவன். அப்பா எனக்கு மண் கொடுத்த வைக்கணும். என் சிறசு குழந்தால இருக்கணும். அப்பா உச்சி மாலை யாரும் சாத்தி எனக்கு சைடுல நின்னு சாத்தணும். எதிர நின்னு சாத்தினா ஒரு நெஞ்சில ஒரு மிதி மிதிச்சிருவேன். ஏ அப்பா மாயாண்டி என்ன
ஏ சுடல ஐயா. என்ன என்ன அன்பார்ந்த பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, இப்பொழுது கோவிலுக்கு நியமிசம் வைத்திருக்கின்ற பக்தர்கள் அந்த நியமிச பொருட்களை பத்திரமாக ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இப்பொழுது கோவிலிருந்து மேளம் வந்து கொண்டிருக்கின்றது. நியமிசம் வைத்திருக்கின்ற பக்தர்கள் அதை ரெடியாக அவரவர் வீட்டு முன்பாக ரெடியாக நிற்குமாறு விழா கமிட்டி அழைக்கின்றார்கள். இப்பொழுது மேளம் கோயிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நியமிசம் வைத்திருக்கின்ற பக்தர்கள் அந்த நியமிச பொருட்களை தாங்கள் ரெடியாக அவரவர் வீட்டு முன்பாக ரெடியாக நிற்குமாறு விழா கமிட்டியார் அன்போடு கூறிக்கொள்கின்றார்கள். ஆண்டவா என்ன அது மட்டுமா? இது என்ன பொங்கி போரித்து படைப்பு போட்டு பூஜை பலி கொடுக்க வேண்டும்? எனக்கு பூஜை பலி கொடுக்க வேண்டும். ஒரு கோட்டை அரிசி பொங்கி, அரிசி பொங்கி ஒரு கிடாயை கறி சமைத்து மூணு போட்ட கிடா முழு கிடாய போடணும். இல்ல நீ கசாப்பு கடையில போய் ஒரு கிலோ கறி எடுத்து எனக்கு படப்புல போட கூடாது. ஒரு கோட்டை அரிசி புளுங்கரிசிய சமையல் பண்ணணும். முட்டையோடு முருங்கைக்காயை சேர்த்து படப்பாக போட வேண்டும். போட வேண்டும். பொங்கி பறித்து படப்பு ஏற்றி பூஜை பலி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். ஏழு பலி கொடுத்து அனுப்பினால் தான் ஈசன் மாயாண்டி நான் பூலோகம் போவேன். அப்படி இல்ல நானும் போக மாட்டேன், கைலாசத்திலே தான் இருப்பேன். சுடலை மாடசுவாமி சொல்லும் போது சொல்லுகின்ற போது பகவான் பார்த்தா என்ன கேட்கறதெல்லாம் கொடுத்தவன் அனுப்பிட வேண்டியது. ஆகாத பிள்ளையா இருந்தா அஞ்சுக்கு பத்து கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். ஆகக்கூடிய பிள்ளையா இருந்தா வச்சுக்கிட வேண்டாம் கையில, அதான் பிரச்சனையே இல்லையே. ஆமா இது ஆகாத பிள்ளையா இருக்கு, அஞ்சுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. சரதா கைலாயத்தில சுடலை மாடனுக்கு பகவான் எப்படி கொடை விழா கொடுக்க போகிறார்? எப்படி அம்மா ஏழு நிலையம் எங்கெல்லாம் போடுகிறார்? இந்த இடத்தில் எல்லாம் போடுகின்றார். கைலாசம் ஒரு நிலையம், கம்பத்தடி ஒரு நிலையம், ஒரு நிலையம் தெரு ஒரு நிலையம், கோட்டையில ஒரு நிலையம், கொடிமரத்தில் ஒரு நிலையம், உச்சியிலே கும்ப கலசம் ஏத்தி வைத்து உச்சி மாலை ஆரம் சாத்தி வாழை இலை விரித்து பழம் தேங்காய் படப்பு போட்டு மலங்கனிகளை கொண்டு வந்து மாயாண்டிக்கு வலை போல படைத்து ஒரு கோட்டை புளுங்கரிசிய சமையல் செய்து ஒரு கிடாயை கறி சமைத்து முட்டையோடு முருங்கைக்காயும் சேர்த்து படப்பாக போட்டு நெய்ப்பந்தம் பிடித்து வைத்து மாயாண்டு சுடலை மாட சுவாமிக்கு அவர் பொங்கி பறித்து படப்பு ஏற்றி பூஜை பலி கொடுக்கிறார். இந்த சுடலை மாட சுவாமிக்கு என்ன பலி கொடுக்கிறார்? காரானை ஒரு பாரலே ஒரு பாரணி, கரும்பந்தி ஒரு பாரணி ஒரு பாரணி, கூலாடி ஒரு பாரணி ஒரு பாரணி, கூலுப்பன்றி ஒரு பாரணி ஒரு பாரணி, புல்லுமரி ஒரு பாரணி ஒரு பாரணி, சுவரங்குட்டி ஒரு பாரணி ஒரு பாரணி, ஏழு நல்ல பலி கொடுத்தா பலி கொடுத்தா பலி கொடுத்தா சிவபெருமான் கைலாசத்திலே சுடலை மாட சுவாமிக்கு ஈசன் மாயாண்டி சுடலை முண்டசுவாமி ஏற்றாரா? ஏற்கவில்லையே. அருளாகி ஆடுகிறார். சுடல என்ன என்ன வைக்க வந்திருக்கியா?
எனக்கு இந்த பலியெல்லாம் காணாது. அப்ப உனக்கு என்ன வேணும்பா? எனக்கு இந்த பலி குளம் போட்டிருக்கே, அதுல நரபலி போட்டையா? ஓஹோ, நரபலி கேக்குறியே. ஆமா, எனக்கு நரபலி, ரத்தத்தோடு நரபலி வேணும். மகனவாயாண்டி என்ன, கைலாயத்தில் சுடலை மாட சுவாமி நரபலி கேட்கிறானே? ஆமா, இந்த கைலாசத்தை யாரையா தூக்கி போட்டுலாம்? தூக்கி போட்டு ஜெயிக்கிறான். ஆனா இவன் பூலோகம் போனானானா? ஒரு வாரத்திற்கு 1008 திருவிழா நடக்கும். ஆமா, 1008 திருவிழா நடக்கும். 1008 நரபலி போட முடியுமா? மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? இந்த கைலாயத்திலே சிவபெருமான் தெப்பப்பிள்ளை முடிந்து போட்டு செபித்தார் மந்திர உபதேசத்தை ஜெயிக்கின்ற பொழுது, தெய்வ கணியார்கள் தான் பிறந்து மணிமகடத்தோடு ஓடி வந்து அந்த மாயாண்டி சுடலைக்கு தான் கையே வட்டி ரத்தம் மாயாண்டி சுடலைக்கு ரத்தமும் பலமுமாக நரபூஜை கொடுத்தார் தெய்வக்கணியார்கள். ரத்தமும் பலத்தையும் அப்படி பிசைஞ்சு குடிக்கின்றார் நரபலிக்கா வேண்டி. நரபலி கொடுக்கின்றார். ஆமா, கணியார்கள் கைவெட்டி ரத்தம் கொடுக்கின்ற போது மாயாண்டு சுடலை அந்த பழியை ஏற்றுக்கொண்டு குடைகளை ஏத்தேனப்பா. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கைலாயத்திலே குடைகளை ஏற்ற போது ஆண்டவன் சொல்லுகிற என்ன சொல்றாரு? மகனே மாயாண்டி, என்ன, நீ இனிமேல் பொன்னு வெள்ளிக்காக அது பூலோகம் போக வேண்டும். போக வேண்டுமே அப்பா. பகவான், நீ என்ன, நான் பூலோகம் போனேனானா? ஆமாயா. நான் எந்த இடத்துல இருப்பேன்? எனக்கு எந்த இடத்துல இருப்பேன் எனக்கு யாரு தெரியும்? எனக்கு அறிமுகம் தெரியாத ஊரா இருக்குமே அப்பா. என்ன மகனே மாயாண்டி, என்ன, பூலோகத்திலே உனக்கு 1008 பேர் நாமங்கள் உண்டு. எங்க எல்லாம் உண்டு அப்பா? எப்படி தெரியுமா? எப்படி? ஆற்றங்கரையில் அடிப்பாட்டு சுடலை வெள்ள கோவில் சுடலை ஐயா ஒத்தப்பாளைய சுடலை விஜய நாராயணன் சுடலை நம்ம பாப்பாங்குளம் சுடலை என்ன வாயாண்டி 1008 பேரி சுடலை என்றும் சுடலை என்றான். மகனே மாயாண்டி, ஏ மாயாண்டி, எனக்கு முதலமே மூவாச்சங்கள் எனக்கு உண்டு சரதா. அந்த மூவாச்சங்களிலே யாரம்மா வீட்டில் இருக்கின்றார்கள்? பாலகுரு சன்னியாசி கோனாருடைய பரம்பரை பரம்பரையாக ஆண்டவன் சுடலையும் இருமுகமுண்ட சுவாமியோடு பிரமசக்தியோடு நடுக்காட்டு தியாகி நந்தகோபாலர் வம்சத்திலே சென்று அங்கிருந்து 1008 பேராமத்தோடு நீ அமர வேண்டும். அமர வேண்டுமே அப்பா. ஏ சுடலை, என்ன உனக்கு இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு பேரு? உனக்கு எந்த எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துக்கு ஒரு திருராமன் ஒரு பேரப்பா. சரிதா, ஆகையினால் பூலோகம் போய் என்று சுடலை மாட சுவாமிக்கு சிவபெருமான் சன்மானத்தை கொடுக்கிறார். எப்படி தன்மானம்? என்ன தன்மானம் எல்லாம் கொடுக்கின்றார்? தலையில குள்ளாவா தாமரக மணி அழகே, தலையில குள்ளாவா தாமரக மணி அழகா, கேடயமங்கத்தி அழா கிழக்கு போட்ட பொந்தடி, கேடயமங்கத்தி கிழக்கு போட்ட பொந்தடி, அறையில் ஒரு சல்லடம்மா அஞ்சு மணி வ
வல்லையம்மாறையில் ஒரு செல்லடம்மா அஞ்சு மணி வல்லையம்மா வளரிகையில் வல்லையம்மா வல்லையம்மாறையில் வல்லையம்மா இடது கையில் பொந்தந்தடி பொந்தந்தடி இடது கையில் பொந்தந்தடி பொந்தந்தடி அழகு வந்த ஒரு கையில அழகு வந்த ஒரு கையில பொந்த நடு கையில கையிலோடு கையிலோடு பேச்சு மகன் புறப்பட்டாரே புறப்பட்டாரே மாயாண்டி புறப்பட்டாரே புறப்பட்டாரே கொடுக்கின்றார் சிவபெருமான் சுடலை மாட சுவாமிக்கு. இந்த சுடலை மாட சுவாமிக்கு அவர் வெள்ள குதிரை மேலையாரி இந்த சுடலை முன்னன் மாயாண்டி பேச்சி அம்மாளோடு வாழ்த்தி வரங்களை வாங்கிக் கொண்டு அவர் கைலாயத்தை விட்டு பூலோகம் வருகிறார். மாயாண்டி சுடலை மாடசுவாமி பூலோகத்திலே எந்த இடத்திற்கு வருகிறார்? எந்த இடத்திற்கும் வருகின்றார். மக்கம் என்ற நகருக்கு வருகிறார். மக்கம் என்ற நகருக்கு வருகின்றார். மக்கத்து பள்ளியில் மகளா நபியுடைய வாசலில் மகிழா நதியுடைய வாசலில் மாயாண்டி வருகிறார். பள்ளி வாசலிலே கந்தூரி திருவிழா நடக்கிறார். கந்தூரி திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. எட்டோடு எட்டு நாளாக ஏகப்பட்ட இறைச்சிக்கறியாலே பிரியாணி கிண்டி போட்டாங்க ஐந்து வேளை தொழுகையை முடித்து அல்லாஹ்வை வணங்கிவிட்டு எல்லா போட்டு ஒரே பாத்திரத்துல சாதத்தை எடுத்து வச்சு சுத்தி உட்கார்ந்து பத்து பேர் சாப்பிடுறாங்க. ஒரே பெரிய அகல தட்டுல அப்படி வச்சா சாப்பிடுறாங்க. சுத்தி இருந்து அவ பார்த்தார் இந்த பிரியாணி வாட இந்த சுடலமான சுவாமிக்கு வருது வருகின்றது. அடே அப்ப ஆட்டுக்கறி பிரியாணி எட்டு நாளாக இருந்து பார்ப்பார். ஈச மாயாண்டி யாரிட்டு பார்ப்பார் சுத்தி பார்க்காரு கோட்டையா யாரிட்டு பார்ப்பார் இங்க சும்மா இருந்தா எவனும் சுவார் தர மாட்டான். அமைச்சி அட்டையாக்கா அமைச்சா தான் என்ன எவனம் என்று தெரியும். அப்படியே அட்டகாசம் பண்ற எப்படி போற வர வேற பிடரி அடிக்கு வேற போற வர வேற புடரி அடி அடிக்கு நேரந்த வரி வார வேற நெஞ்சாடி அடிக்கு நேரந்த வரி வார வேற நெஞ்சாடி அடிக்கு நான் கைலாசத்திலே பிறந்த பிள்ளை கட்டழகமாயாண்டி. ஆமா கட்டழகமாயின் கைலாசத்துல பிறந்த பிள்ளையா? உன்னுடைய பிரியாணி வாடைக்கு வந்தேனப்பா. வந்தேனப்பா. வந்ததுக்கு எனக்கு அடையாள வேணும் என்று கேட்டா. வேணுமை என்று கேட்க மக்கத்து பள்ளியிலே வடக்கு வாசலிலே மைதீன் ஆண்டவன் என்று பேரை சொல்லி ஒரு பேரை சொல்லி அங்க ரொட்டி சுட்டு போட்டாங்க. முழு படப்பா சாப்பிட கூடியவரு. இது நமக்கு ஆகாது. ஆமா ரெண்டு ரொட்டியை சுட்டு வச்சா இவரு காணுமா? அம்மா பேச்சியம்மா என்ன மகனே நாம போலோகம் இன்னும் மத்த இடத்துல பாப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கு பத்தாது மத்த இடத்த பாப்போம். அப்படி என்று சுடலை மாடன் பேச்சு பிரம்மசக்தியோடு பிரம்மசக்தியோடு அவர் வெள்ள குதிரையில வேகமாக வருகிறார்கள். தாயாருக்கு தண்டியலோடு மக்கம் அல்ல நகர் கடந்து ஆயிரத்தெட்டு சிவதளம் நூத்தி எட்டு திருப்பதி
கடந்து கடந்து ஒரே பாச்சல குற்றாலம் தீர்த்தமாடி குற்றாலம் தீர்த்தமாடி பாபநாசம் கடந்து ஐயன் சொரிமுத்து வாசலை விட்டு விட்டு பேச்சு பாறைக்கு வந்தார் சுடலை. ஆமாம்மா பேச்சு அம்மா சொல்லுகிற என்ன சொல்ற மகனே மாயாண்டி ஏ மாயாண்டி உனக்கோ வாலிப வயது. ஆமா நீ உன்பாட விருட்டு விட்டு நடந்து போற எனக்கு வயதான காலம் காலம் அப்பா நாள் இந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுகிறேன். காலம் பத்தி அப்பா பணங்காலமா வீங்கி போச்சுனால இதுக்கு முன்னா நடக்க முடியாது அப்பா. அம்மா அப்ப இந்த இடத்துல நீ இருக்க போறியா? ஆமா இந்த இடத்தை விட்டு ஒரடினால நம்மள முடியாது அப்பா. எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு. ஏதாவது ஆபத்துனா அம்மானு கூப்பிடுவோம் முன்னால வந்து நிக்க. எந்த இடத்துல நின்று என்ன நீ உச்சரித்தான அந்த இடத்துல வந்து அச்சினவன கிட்ட காட்சி கொடுப்போம் அப்பா. சரிதா பேச்சு பாறையிலே பேச்சு எம்மாள் அமர்ந்திருக்கிற அமர்ந்திருக்கின்றார். உச்சு பாறையில் இருந்து சுடலை மாரசாமி பார்க்கிற பொழுது எந்த திசையெல்லாம் பார்க்கின்றார்? சுத்தி பார்க்கும் போது எந்த இடம் தெரிந்தது? எந்த இடம் அம்மா? அவளை மலையாளம். ஆமா நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடு சிறந்த பூமி. பூமி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி வெண்ணி பகவதியாருடைய வாசல். ஆமாம்மா கோட்டைகள் கோபுரம் குடவர வாசல்கள். குடவர வாசல் பொன்னால் மண்டபம் பூத்தொடுக்கும் சாவடி. பூத்தொடுக்கும் சாவடி அம்மை பகவதியாளுக்கு கன்னியாகுமரியிலே. ஆமா 1000 பட்டர்மார்கள் அபிஷேக பூஜை செய்கிறார். ஆமா செய்து வருகின்றார்கள். பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம். பஞ்சாமிரத அபிஷேகம் பகவதியாளுடைய வாசலிலே 8 நாளாக தேர் திருவிழா நடக்கிறது. அம்மாளுக்கு பகவதியாளுக்கு அங்க தேர் திருவிழா 8 நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மனை சப்பரத்திலே அலங்காரம் செய்து வைத்து 4 ரத வீதியும் சுத்தி வந்தார்கள். சுத்தி பவனி வருகின்றார். அப்படியே அம்மாளுடைய தேரிலே சிங்கக்கொடி பறக்கு. ஆமா அம்மாளுடைய தேரிலே சிங்கக்கொடி தான் பறக்கும். பார்த்தான் இந்த மாயாண்டி. இந்த மாயாண்டி சுடல இங்கதான் அம்மா தனிமையாக இருக்க. ஆமா இந்த அம்மா பக்கத்துல பயிர வேண்டிய போய் பாத்திர வேண்டியதான். அப்படியே வந்தார்கள் கன்னியாகுமரி பகவதி வாசல்ல வந்து. பகவதி வாசல்ல வந்து இந்த சுடலை என்ன நினைக்கிறாய் இந்த மாயாண்டி? இந்த மாயாண்டி இந்த ஊர்ல இருக்கிற சுடல. ஆமா நாம அம்மாட்ட வந்தாச்சு. வந்தாச்சு சும்மா இருந்தா அம்மா யார்ட்டு பார்க்க மாட்டா. ஆமா பார்க்க மாட்டா. வந்த அன்னைக்கே நம்ம சேட்டை காமிச்சிட வேண்டியதான். பக்கத்து பள்ளி வாசல 8 நாளா இருந்து பார்த்தோம். சரி இங்க வந்து உடனே வேட்டை சாட்டையை காமிச்சா தான் பார்ப்பார்கள். சரிதா என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? பகவதியாளுடைய வாசலிலே வாணன் மகேந்திரன் மாயாண்டி. இந்த மாயாண்டி அவர் கோட்டைகளை உடைக்குகின்றார். கொடி மரத்தை சாய்க்குகின்றார். கோட்டைகளை உடைக்குகிறார். கொடி மரத்தை சாய்க்குகிறார். கொடி பிடித்து மாற போது கொடிகளையும் அறுக்குகிறார். கொடி பிடித்து மாற வேறு கொடிகளையும் அறுக்குகிறார். கோவிலில் உள்ள பூஜாரிய பார்த்துட்டான சுடலை. கோவிலுடைய பூஜாரிய பார்த்துட்டார் சுடலையா. தீபத்தட்ட தாண்டேங்கி தீபத்தட்ட தாண்டேங்கி செவித்தோடு அர்த்தஜாம வேளையில் அம்மை பகவதியாளுக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜாரி அவர் தீபத்தட்ட பிடுங்கி செபிட்டோடு அடிச்ச. ஆமா முதல்ல மெயின் சுச்சியே தட்டிட்டாரு. அப்படியா? ஆமா அடிபட்ட பூஜாரி அம்மை பகவதிட்ட முறையிடுற. ஆமா அம்மா பகவதியே உனக்கு என்ன குறை வச்ச எனக்கு அடி விழுதம்மா. தாயே தாயே உனக்கு அற்புதமான நைவேத்தியம் எல்லாம் செய்து அழகழகா சக்கர பொங்கல் எல்லாம் வச்சு கொடுக்கிறேன். வச்சு கொடுக்கின்றேனே. திடீர்னு அடி விழுகிற காரணம் என்னம்மா? அடி மட்டும் விழுத ஆள காணலே அம்மா. ஒரு அடியும் இடி விழுந்த மாதிரி இருக்கு இல்லையா? அடைத்துவிட்டு சென்ற 5 சென்று அறியாத குழந்தை போல என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை. இந்த மாயாண்டி சுடலை அந்த அர்த்தச்சாம வேளையில் பகவதி அம்மாளுடைய அடக்கதவை தட்டுற. அடைகதவை தட்டும் போது அறிந்தால் பகவதியா. பகவதியால் அறிந்து தெரிந்து யாரு பத்த பையன் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அத்தச்சாம வேலையில வந்து அடைகதவை தட்டுதது யாரு? இவன் கேட்ட வேண்டியது யாரிடமா? பாலகனை யாருமற்ற நள்ளிரவுரத்தை உடைக்குகின்றாய். கொடிமரத்தை சாய்க்குகின்றார். யாரோடைய பால